மதுரையில் அதிவேகமாக சென்ற கார் விபத்தில் சிக்கி கொழுந்துவிட்டு எரிந்ததில் முற்றிலும் சேதமடைந்தது. படுகாயமடைந்த 4 பேர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர். மதுரை சிமக்கலிலிருந்து ரயில் நிலையம் செல்லும் பாதையில் கார் விபத்தில் சிக்கியுள்ளது. நள்ளிரவில் 4 பேருடன் அதிவேகமாக சென்று அந்த கார் சேதுபதி உயர்நிலைப் பள்ளி அருகே கட்டுப்பாட்டை இழந்து அருகே இருந்த டிராபிக் சிக்னல் கம்பத்தின் மீது மோதியுள்ளது. அதன் அருகே மின்கம்பமும் அருகே இருந்ததால் மோதிய வேகத்தில் கார் தீப்பிடித்து கொழுந்துவிட்டு எரிந்தது. நிகழ்விடத்திற்கு சென்ற தீயணைப்பு வீரர்கள் உடனடியாக காரில் பற்றிய தீயை அணைத்தனர். மேலும் விபத்தில் சிக்கி காயமடைந்த 4 பேரையும் உடனடியாக மீட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். விசாரணையில் மது போதையில் காரை ஓட்டி சென்றதால் இந்த விபத்து நேர்ந்தது தெரிய வந்துள்ளது. இந்த விபத்தில் சாலையோரம் இருந்த செல்போன் கடையும் தீயில் எரிந்து சேதமடைந்தது தெரிய வந்துள்ளது. விபத்து குறித்து மதுரை தபால் தந்தி நகரை சேர்ந்த சிவன் என்ற இளைஞரிடம் திலகர் திடல் காவல்துறையினர் விசாரணையை மேற்கொண்டுள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.